இதற்காக உங்களிடம் கேட்டிருக்கிறீங்களா? நல்லது. முதல்ல வந்து ஐந்தாண்டுகள் வரைக்குமே வந்து யூரியா பூச்சிக்கொல்லி இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி இந்த நிலத்தை பால்படுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இயற்கை விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணை இயற்கையான முறையில் மாற்றுறதுக்கு என்னென்னலாம் செய்கிறான்னு சொல்லுங்கள். என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்கிறதுக்கு பதிலாக சரிங்க ஐந்தாண்டுகள்னு சொல்கிறீங்க இல்லையா? சரி, இதுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி வரையாது இது கரெக்டாக நிறைய பேர் அப்படித்தான் சொல்கிறாங்க. சரி சரிங்க. நிறைய பேர் சொல்லி பயமுறுத்தி விட்றாங்க மாறுறவங்கள. சரி, 6 மாதத்தில் மண்ணை மாற்றலாம். ஓ, இயல்பு தன்மைக்கு மண் மாறிடும். 6 மாதத்தில் மாற்றலாம். சரி சரி. இந்த 6 மாதத்தில் சரி மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? கெட்டு போன நிலத்தை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? இப்போ என்ன ஆயிருக்குன்னா, கெட்டு போனதில் சரிங்க மண்ணில் உயிரோட்டம் நின்று போயிடுச்சு. சரிங்க. உயிரோட்டத்தை திரும்ப கொண்டு வரணும். உயிர்ப்பை கொண்டு வரணும். என்ன செய்யணும்? ஒரு 20 வகையான தானியங்களை ஒன்றா கலந்து விதைக்கணும். ஒரு 20 நாள் கழித்து மடிக்கு உழுதுணும். நிலம் மோசமாக இருக்கிறதுனால வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்காது. மடிக்கு உழுதுட்டால் அடுத்தாப்பில் வளர்ச்சி இன்னும் நல்லாயிருக்கும். மறுபடியும் அந்த 20 வகையானதே கலந்து விதைக்கணும். இப்போ வந்து 45 நாள் கழித்து மறுபடியும் மடிக்கு உழுவணும். 20 வகை தானியங்கள் வந்து ஏதாவது வகைகள் இருக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த 45 அந்த அதில் ஒரு 20 நாள் 20 45 பார்த்தீங்கன்னா 65 கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அடுத்தாற் போல் மறுபடியும் விதைச்சி அதை என்ன செய்யணும்? நம்ம 3 மாதம் கழித்து மடிக்கு விழுணும். இப்போ 3வது மாதத்தில் என்ன பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு பயிரோடைய வளர்ச்சி காலம். அப்போ வந்து முழுசாக தானியத்தை விதைச்சி தானியம் அறுவடை வரலும் இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் அது வளர்ந்துருக்கும். அதை அப்படியே மடிக்கு விழுதுணும் நிலத்தில். விளைச்சல் எடுக்கிறதுக்காக இல்லை. அப்படி அப்படி செஞ்சிட்டோம்னா என்ன பண்ணுது? 50 வருஷம் கெட்டு போயிருந்த நிலத்தை 6 மாதத்தில் நம்ம மாத்துறோம். இதுக்காக என்ன பண்ணணும்னா 4 வந்து தானிய பயிர்கள், 4 வந்து பருப்பு வகை, 4 எண்ணெய் வித்துக்கள், 4 வாசனை பொருள்கள், 4 வந்து உரைச்செடிகள். அப்போ 20 வகையான பயிர்களை கலந்து விதைக்கிறோம். இப்போது தானியம்னு சொன்னால் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா சோளம், கம்பு, பரகு, கேழ்வரகு, தென்னை, சாமை, குதிரவாளி இப்படி நிறையா இருக்குது. இதில் ஒரு 4 பயிர் வகை அப்படின்னாக்க பாசிப்பயிர், உளுந்து, தட்டைப்பயிர், கொள்ளு, துவரை, அவரை, மொச்சை, பருப்பு வகையில் 4 எண்ணெய் வித்தில் 4 எண்ணெய் வித்தில் வந்து எள், ஆவணக்கு, நிலக்கடலை, சூரியகாந்தி, சோயா மொச்சை இதான் ஒரு 4 அப்புறம் அடுப்படியில் நம்ம சமையல் அறையில் ஒரு 4 தான் இருக்குது. முளைக்கக்கூடியது 4 தான் இருக்குது. ஒன்று கடுகு, ஒன்று சோம்பு, இன்னொன்று மல்லி, 4வது வெந்தயம். 5வது வகை வந்து உரைச்செடிகள். இதில் தக்கப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அவுரி, அரிப்பயிர், அகத்தி, செம்பை இதில் ஏதாவது ஒரு 4. அப்போ 20 வகையான செடி கொடியில் ஏக்கருக்கு 20 கிலோ கணக்கில் கலந்து விதைக்கணும். முகத்தரவு 20 நாளில் மடிக்கு விழுவுறோம். 2வது தடவை 45 நாளில் மடிக்கு விழுவுறோம். 3வது தடவை 3 மாதம் வச்சுருந்து மடிக்கு விழுவுறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளே முந்திரியே வந்துடும். மடிக்கு விழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கெட்டு போன நேரத்தை மாற்றிடுறோம். மறுபடியும் உயிரோடத்தை கொண்டு வந்துடும். பல வகைகள் காய்கறிகள் இது எல்லாமே வந்து இயற்கையான முறையில் தான் விளைந்தது. அந்த காய்கறிகளை வந்து எப்படி கண்டறிய முடியாது? உங்களால் முடியாது. திங்கும் போது தான் நாக்கில் தெரியும். அதை சுவை வச்சு தான் சொல்ல முடியும். சரி. ரசாயனங்கள் எந்த அளவுக்கு என்னென்ன பாதிப்பு வந்து அதான் மண்களை மண்ணை தாண்டி மனிதர்களுக்கு வந்து என்ன பாதிப்பு இருக்கு? இப்போ நம்ம திட்டத்தில் உச்ச நீதிமன்றம் எண்டோசல்பான்னு ஒரு பூச்சிக்கொல்லியை தடை பண்ணாங்க. அது பல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 வகையான ரசாயனங்கள் வெளிநாட்டில் தடை பண்ணதை இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்தியா வந்து திறந்து கிடக்கிற வீடு மாதிரி எந்த நாயும் உள்ளே வரும், எந்த நரியும் வரும் இருக்குங்களா. அதில் வந்து இந்த எண்டோசல்பான் ஒரு ஆகும். இந்த எண்டோசல்பான் வந்து கேரளாவில் காசர்கோடுங்கிற பகுதியில் தெளித்தாங்க.
சரிங்க. காசர்கோடு வந்து கர்நாடகாவுடைய எல்லை பகுதியில் இருக்கு. சரிங்க. மலைப்பகுதி. சரிங்க. சொர்க்க பூமின்னு அந்த மக்கள் நம்பி இருந்தாங்க. சரிங்க. அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான 12,500 ஏக்கரில் முந்திரி காடு இருக்கு. சரிங்க. அதில் முந்திரி கொட்டையை பழுதில்லாமல் அறுவடை பண்ணிடுங்கிறதுக்காக ஹெலிகாப்டரில் கொண்டு போய் தெளிச்சாங்க. 13 ஆற்று தண்ணியிலையும் பாஞ்சுது. அந்த குடித்த மக்கள் உடம்புலலாம் புற்றுநோயை கொண்டு வந்து உடல் ஊனத்தை கொண்டு வந்துடுச்சு. மாதவிடாய் கோளாறுகளை கொண்டு வந்துடுச்சு. இந்த உயிர் சூடலெல்லாம் அழிஞ்சுது. கண்ணுக்குட்டி 3 காலோடு பிறந்தது. தவளை கூட காணாமல் போயிடுச்சு. தேன் அடையில் தேன் சுரக்கலை, அல்லது தேனில் வாசனை மாறிப்போச்சு. மக்கள் வந்து குயோ முறையோன்னு பெருசாக எதிர்ப்பு தெரிவித்து அதெல்லாம் அரசாங்கத்துக்கு கண்டுக்கல. சரிங்க. அப்போ திருவனந்தபுரம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கில் அந்த நீதிபதி 3 ஆண்டுகளுக்கு அது தடை பண்ணி வச்சுருந்தார் தற்காலிகமாக. சரிங்க. மேலும் அது உச்ச நீதிமன்றம் போகும்போது தான் அது வந்து இவ்வளோ பெரிய கொடுமையை நம்ம அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வந்து அதை தடுத்து நிறுத்துகிறாங்க. சரிங்க. அப்போது இந்தியா முழுதும் எண்டோசில் படம் ஓய்விக்கப்பட்டது. ஆனால் காசர்கோட்டில் அது பளிச்சுன்னு தெரிஞ்சுது. ஏன்னாக்கா காசர்கோட்டில் அந்த பிளான்டேஷன் கார்பரேஷன்னு ஒரு அரசு சார்ந்த ஒரு அமைப்பு ஒன்று, அதுக்கிட்ட அந்த குத்தோகையை ஒப்படைச்சிட்டாங்க. அங்கே எண்டை செல்வார் மட்டும்தான் தெளிச்சாங்க. அதனால இந்த விளைவுகள்லாம் அதனாலன்னு சொன்னாங்க. மற்ற இடத்துலலாம் இதை போல் இன்னும் 40 விஷயங்களை வந்து தெளிச்சிருக்கிறாங்க. அதனால எதனாலன்னு சொல்ல முடியல. மற்றபடி நாடு முழுதும் ஊனமுற்றவர்களாக பிறக்குது, குழந்தை பிறக்கிறதும், பெண்கள் வந்து ரொம்ப அவதிப்புள்ளாவதும், எங்கே பார்த்தாலும் புற்றுநோயால் மக்கள் சிரமப்படுறதும், நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுறதும் எல்லாம் இருக்கு. மாடுகளே வந்து செத்துக்கிட்டே இருக்குது. மற்ற உயிரினங்கள் நல்லா இல்லை. நம்ம ஆஸ்பத்திரியில் மருந்து நிறையா விற்பனை ஆகுது. எவ்வளவு மருந்து விற்றாலும் சரி கடைசியில் வந்து செத்து படமாக தான் திரும்பி வந்து இருக்காங்க. அதான் என்ன நஞ்சு அது. அதை ஆளை கொள்றதுக்காக அவங்க உற்பத்தி பண்ணது. 2nd உலக போரில் எதிரி அழிக்கணுங்கிறதுக்காக தயாரித்தாங்க. அதை வந்து வேலை செய்தான்னு பார்க்கறதுக்காக பூச்சி மருந்து தெளிச்சாங்க. பூச்சியெல்லாம் கொண்டது சரி வேலை செய்தனு கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் போர் நின்று போயிடுச்சு. இப்போ அது விற்கலன்னா லாபம் இல்லாமல் போயிடுமே. அதுக்காக அது பூச்சிக்கொல்லின்னு விற்கிறான். உண்மையில் அது பூச்சிக்கொல்லியில் ஆள்கொல்லி ஆள்கொல்லி. இயற்கை விவசாயத்தில் நவீன முறைகளை பயன்படுத்தி ஹைப்ரிட் ஐட்டங்களாக இருக்கிறீங்க. அதற்கு பதிலாகவே வந்து நம்ம மரபு விவசாயத்துலேயே வந்து அந்த மாதிரி உயர் விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்களை வந்து நம்ம வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இல்லாத ரகங்களில் வந்து உயர் விளைச்சல் இல்லை. சரிங்க. நாம் இயற்கைன்னு வந்தால் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த பூமியை நம்ம தாயாக பார்க்கணும். சரிங்க. அப்போ இந்த பூமியை தாயாக பார்க்குறீங்கன்னா பூமி ஆரோக்கியமாக இருக்கணும். பூமி ஆரோக்கியமாக இருந்தால் அதில் வளர்கிற செடி ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான செடியில் விளையிற உணவு பண்டங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அதை திங்கிற மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆகையினால நிலத்தை எவ்வளவு வளமாக நம்ம வச்சுக்கிறோமோ அதை வச்சு விளைச்சல் கூடுதலாக இருக்க போதோடைய ரகத்தை வச்சு கிடையாது. அதுக்கு இது சிமெண்ட் தரேன். நீங்கள் எத்தனை ரசாயனத்தினாலும் கொட்டிக்கோங்க, இந்த ஒரு செடியை கூட உங்களால் ஒன்று பண்ண முடியாது. ஆமாம். அதாவது விளைச்சலுங்கிறது நிலத்தை வச்சிருக்க வழிய ரகத்தை வழியில் பொய்ய சொல்லித்தான் விற்கிறாங்க விதைகள். இயற்கை விவசாய விதைகள் நாட்டுக்கான இது வந்து இங்கே நம்ம பண்ணை மாதிரி வெளியிலையும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100 பண்ணைகள் இருக்குது. நண்பர்கள் இயற்கை வளர்மை பண்ணியிருக்காங்க. நிறைய பண்ணைகள் இருக்கு. ஆனால் இந்த 100 பண்ணைகளும் அங்கங்கே வந்து பயிற்சி மையங்களாக இருக்கிறதுக்கு தகுதியுடையவை. ஓ சரிங்க. அதனால் அங்கங்கே விதைகள் கிடைக்கும். சரிங்க. இதோட தகவல் எங்கே தெரிஞ்சுக்க முடியுங்க? வானகத்தில் தான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வானகத்தில் வானகத்தில் தான் தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தில் புத்தக வடிவத்தில் வந்துடும். அது தயார் பண்ணியிருக்கோம். நல்லதுங்க, நல்லதுங்க. வீட்டு தோட்டத்தில் வந்து நம்ம செடிகள் எல்லாம் வளர்க்கும் போது அதற்கான நோய் எதிர்ப்பு தடுப்புகளெல்லாம் வந்து எப்படி எந்த முறைகளை கையாளலாம் அப்படின்னு? ஒன்றும் இல்லை. நம்ம செடி கொடிகளில் கிட்டத்தட்ட வந்து 90,000 செடி கொடிகள் உலகத்தில் இருக்குது. சரிங்க. 90,000
இதில் வந்து ஒரு காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் 2000 வகையான தாவரங்களை உள்ளேருந்து வளைஞ்சதை சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அது 20 சுருங்கி போயிடுச்சு. அந்த 20லேயும் நிறைய அளவில் வந்து மக்கள் உண்பது வந்து ஒரு 5 வகைக்குள்ளே வந்துடுச்சு. ஒன்று கோதுமையாக இருக்குது, அல்லது அரிசியாக இருக்குது, அல்லது உருளைக்கிழங்காக இருக்குது, தக்காளி பழமாக இருக்குது, சோயா மொச்சியாக இருக்குது. இந்த 4-5 குள்ளே சுருங்கி போச்சு. அப்போது மீதம் இருக்கிற செடி கொடிகள் கொஞ்சம் உத்து கவனித்தோம்னா சில செடி கொடிகளில் ஆடுகள் திங்குது, சில இது திங்க மாட்டேங்குது. இப்போ திங்காத செடி கொடிகளுக்கு உதாரணங்கள் ஆடாதோட, ஆடுது நப்பாலை, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, சூத்துக்கத்தாழை, பெரண்டை, பீனாரி, பப்பாளி, சீத்தா, நொச்சி, குங்கம், தேம்பு, தழுதாழை, நெய்வேலி காட்டாமணக்கு, உத்தாமணி, வரிக்குமுட்டி, முன்னுமுள்ளு செடி 20 சொல்லியிருக்கேன். இந்த 20 ஒரு 5 வகை கிடச்சா போதும் உங்களுக்கு. இப்போ இந்த பச்சை பறிச்சு வந்த பிறகு அந்த உயிரியல் பன்மையாக அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால் எங்கள் ஊரில் இந்த செடி இல்லை, இந்த செடி இல்லை எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்காக 20 சொல்லியிருக்கேன். இதில் ஏதோ 5 கிடச்சா போதும். இந்த 5 தொண்ணூதுண்டாக வெட்டி ஒன்று ஆட்டுக்களை போட்டு ஆட்டுறது, அல்லது அம்மியில் வச்சு அரைச்சி தோயில் மாதிரி பண்ணிடுறது, அதை வந்து ஒரு பானைக்குள்ளேயோ அல்லது ஒரு பக்கெட்டுக்குள்ளேயோ போட்டு அதில் முழுவர அளவுக்கு மாட்டு முத்திரத்தை ஊற்றி நிரப்பிடுறது. 10 நாள் ஆயிடுச்சுன்னா வாசனை கம கமன்னு வரும், தாங்க முடியாத நெடியாக இருக்கும். அதில் 1 to 10 தண்ணி கலந்து தெளிச்சிங்கன்னா எல்லா பூச்சியும் ஓடும், எல்லா நோயும் ஓடும். பஞ்சகவ்யம் வந்து உபயோகிக்கலாங்க ஐயா, உபயோகிக்கலாமா? அது எப்படி தயாரிக்கிறது? பஞ்சகவியங்கிறது வந்து ஆழ்வார்கள் பாடலில் இருக்கு. சரிங்க, ரொம்ப பழசு. அப்போ அதுக்கு பிறகு வந்த நம்ம தேவாரம் பாடின அடியார்களுடைய பாடல்களில் இருக்கு. சரிங்க, அக்பரை வந்து அது நம்ம அப்பர் வந்து திருநாவுக்கரசர் வந்து அதை ஆண் 5 சொல்கிறார். ஆவன்னா 2 என்னன்னா ஆண் 5 பசுவு 5 சொல்வார். கந்தசாமி கவிராயர் வந்து வேளாள புராணம் எழுதினார். அதில் எழுதுறார் மாடு இல்லைன்னா எப்படி பஞ்சகவியம் தயாரிப்பேன்னு எழுதுறார். அப்போ பஞ்சகவியங்கிறது நீண்ட நாளாக வந்து மனித மருத்துவத்தில் இருந்துருக்கு. இப்போ தான் அதை வந்து விலங்குகளுக்கும் அதை வந்து மனிதர்களுக்கு இது பயிர்களுக்கும் கொடுத்து சோதனை செஞ்சு பார்த்தோம். ஏதோ ஒரு 12 வருடமாக நம்ம ஆங்கிலேய மருத்துவர் நடராஜன் கொடுமுடியில் இந்த பல வகையிலையும் சோதிச்சு பார்த்தாரு, மனித மருத்துவத்திலையும் கூட்டிருக்கிறார். இந்த பஞ்சகவியங்கிறதுனாக்கா பாஞ்சனா இந்தியில் வந்து தமிழில் அஞ்சிச்சு. அப்போ பஞ்சபாண்டவர்கள்னாக்கா அந்த 5 பாண்டவர்களுடைய கதை. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேருடைய கதை. அப்போ பஞ்ச கவியம் அப்படின்னா பசுவின் பொருள் 5, சாணம், மூத்திரம், பால், தயிர், நெய். இப்போ நம்ம நெய்யை பயன்படுத்துறதில்ல, என்ன நெய்யை மற்றதோட கலக்கறதில்ல, அதுக்கு பதிலாக என்ன செய்கிறோம் அப்படின்னா கடலை புண்ணாக்கு சேர்க்குறோம், அல்லது பாசிப்பயிர் சேர்க்குறோம், அல்லது உளுந்து சேர்க்குறோம். இது மாதிரி சேர்த்துட்டு இது கூடுதலாக 4 சேர்த்து பஞ்சகவியாக நவகவியாக ஆக்கிட்டோம். வாழைப்பழம், இளநி, கரும்பு சாறு, கல், இது மாதிரி 9 பொருள்கள் சேர்த்து தயாரிக்கிறோம். 21 கலக்கிறோம். 22 யார் வச்சுருக்காங்களோ அவங்க மருத்துவர். இது மருந்து எந்த நோயாக இருந்தாலும் கொடுப்போம். அற்புதமான மருந்து. தினம் 30 மில்லி சாப்பிட்ணும். காலையில் 30 மில்லி, சாயங்காலம் 30 மில்லி, உணவுக்கு 20 முன்னதாக சாப்பிடணும். இது சாப்பிடும்போது வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? இல்லை, சாதாரணமாகவே நம்ம சித்த மருந்துகள் எதை சாப்பிட்டோம்னாலும் இறைச்சி உணவுகளை வந்து தவிர்த்துருவோம். இங்கேயும் அதே தான். உயிரணுக்கள் வந்து பெருகிடுது. அந்த உயிரணுக்கள் வந்து நமக்கு எதிர்பார்க்கல கொடுக்கும். நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகரிக்குது. ஆமாம். எல்லா பாக்டீரியாவுக்குமே நன்மை தான் செய்யும். நம்ம தான் தப்பாக சொல்லியிருக்கோம். கிருமி கிருமின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. அப்படி எதுவும் இல்லை. எல்லா உயிரோடும்
நம்ம உடம்புல இருக்கிற வேண்டாத பொருள்களை உடம்புலேருந்து பிச்சு வெளியில் கொண்டு வர்றது தான் நம்ம கிருமி கிருமின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது நோய் இல்லை, சிகிச்சை. கழிவு வெளியேற்றம் தான் சிகிச்சை. இப்போ இயற்கை விவசாயம் வெயில் தடுப்பு முறைகளுக்காக இந்த பச்சை கலர் நெத்தெல்லாம் கட்டிட்டு நாற்றங்கால் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க, அப்படி விவசாய முறைகளை மேற்கொள்ளலாமா அப்படின்னு? நம்ம சவுண்டல், சரிங்க, வாகை, சரிங்க, கிளரி செடியா, சரிங்க, இவைகளை 20 அடி இடைவெளில சோர் மாதிரி வளர்த்துறது, சரிங்க, அதையெல்லாம் வந்து முடிக்கும். அதே கிரீன் ஹவுஸ் அதே பசுமை விடும். சரி, இருக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பணஞ்சால் வலிச்சு அதை போட வேண்டியது. அதனால வந்து அதற்கும் இதற்கும் வந்து ஏதாவது வித்தியாசம் பாதிப்பு இந்த மாதிரி? அதில் லட்சக்கணக்கில் செலவழிப்பீங்க, செலவழிப்போம். அதனால உங்களுக்கு வர்ற வருவாய் எல்லாம் கடன் அடைக்கிறதுக்கே போயிட்டு இருக்கோம். சரி, சரிங்க. நீங்கள் வந்து கடன் வாங்கி கடன் அடைச்சிக்கிறது உங்கள் வாழ்க்கையாயிரும். சரி, சரி. இது அப்படி இல்லை, குச்சியை வெட்டி நட்டிங்கன்னா அது பாட்டு துளுத்துட்டு வருது, விதைய போட்டிங்கன்னா துளுத்துட்டு வருது. அது வளர்ந்து வந்து வில்லு மாதிரி வளையும். வளையும் போது ஆகாயத்தில் இருக்கிற வந்து வெயிலோடைய தரத்தை குறைச்சிரும். கட்டாயம் வெயில் வேணும். செடி வந்து வெயிலத்தான் சர்க்கரையாக மாற்றுது. அதான் அது அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. அதுக்கு தான் இது மாதிரி செஞ்சுக்கிறோம். இதுக்கு வந்து சந்துவெளி சாகுபடி முறைன்னு பேர் வைக்கிறோம். சந்துவெளி சாகு, ரெண்டு பசுமை சுவருக்கு இடையில இருக்கிற சந்து, இந்த சந்துவெளியில் நம்ம சாகுபடி பண்ணுறோம். சந்துவெளி சாகுபடி முறை எதுக்கு வந்துட்டுனாக்க இது மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வலைகளை போட்டிங்கன்னா எனக்காவது ஒரு நாள் அதோடைய வாழ்நாள் முடிஞ்சிடும். அது இத்து கொட்டும்போது அது எங்கோட்டை போடுவீங்க, எங்கோட்டை போட்டிங்கனாலும் அந்த இடம் விடாபோம். மறுபடியும் மறுபடியும் கடை வாங்கி கடை வாங்கி செலவழிச்சிக்கிட்டே இருப்பீங்க. கடை வாங்கி கடன் அடைக்கிறதே உங்களுக்கு வேலையாக இருக்கும். அதே மாதிரிங்க, தோட்டத்தில் விவசாயம் செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு இதில் ஒரு பயிர் செய்யறதுக்கு முன்னாடிங்க, கோழி உரம் ஆட்டு உரம் ரெண்டு பேரும் எதை முன்கூட்டி பயன்படுத்தலாம் அப்படின்னு? ரெண்டையும் பயன்படுத்தலாம், எது கையில் கைவசம் இருக்குதோ அதை பயன்படுத்தலாம். சரி, சரிங்க. இரண்டுலையும் வந்து சிறப்புகள் இல்லை ஒரு நிறைய குறைகள் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்க? இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, சரி. இரண்டுமே பயன்படுத்தும், அதாவது ரெண்டுலையும் வந்து இவைகள் வந்து சரியாக வளர்க்கலை. இவைகள் பூமியில் இருக்கிற உயிர்களுக்கு உணவாக இருக்குது. சரி, சரிங்க. பூமியில் இருக்கிற உயிர்கள் வந்து காற்றில் இருக்கிற வந்து நைட்ரஜனை செடிக்கு எடுத்து கொடுக்குது, மண்ணில் இருக்கிற பாஸ்பரஸை இலைக்கு கொடுக்குது. அதனால் எருக்களுக்கும் செடிகளுக்கும் இடையில அந்த உயிர்கள் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. நுண்ணுயிர்கள், அந்த நுண்ணுயிர்கள் தான் செடி வளர்க்குது. சரி, சரி, சரிங்க. இப்போ ஏன்னா கோழி எருவுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிராய்லர் கோழிகளோட எருவுகளெல்லாம் நிறையா இந்த மண்ணுக்களை இட வேண்டியதாக இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் கலந்த மாதிரி தானே இருக்கும். ஆடுகள் அந்த மாதிரி குறைகள் சொல்ல முடியற மாதிரி இல்லை? இல்லை, இப்போ நீங்கள் உங்கள் தோட்டத்தில், இப்போ நம்ம தோட்டத்தில் கோழி வளருது. சரிங்க, இது பிராய்லர் கிடையாது, நாட்டுக்கு. ஆனால் அறுத்து திங்கலாம். பிராய்லர் அறுத்து திங்கிறது தானே? ஆமாம். ஆ, இதையும் அறுத்து திங்கலாம். சரி, சரி. ஆனால் அவன் சொல்கிறது மாதிரி ரசாயனத்தை உள்ளே கொடுத்துட்டீங்கன்னா அந்த எருவை பயன்படுத்தக்கூடாது. அவசியம் கிடையாது, குஞ்சு போட்டு இது பெருகிட்டே இருக்கும். இது எருவை நீங்க பயன்படுத்திட்டே இருக்கலாம். உதிர்ந்த இலைகள் எல்லாம் மக்க செய்து உரமா பயன்படுத்துறேன், அதுக்கு வந்து எந்த மரத்தோட இலைகள் வந்து பயன்படுத்துறது பயன்படுத்தலாம் அப்படின்னு? எல்லா மரத்து இலையும் பயன்படுத்தலாங்க. பல மரத்தோட இலைகளையும் கலந்து பயன்படுத்த, குறிப்பாக சிலதை கண்டுக்கணும். என்ன கண்டுக்கணும்னா, தேக்கு, பனை, தென்னை. இந்த இலைகளை வந்து நேரடியாக பாக்டீரியா சரிக்க முடியாது. சரிங்க, முதல்ல கரையா நின்று அதுக்கப்புறம் தான் பாக்டீரியா சரிக்கும். இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா செய்முறையில் எந்த இதையும் நம்ம கம்போஸ்டாக மாற்றலாம். சரி, சரிங்க. நிலத்தடி நீர் வந்து கீழே போயிட்டே இருக்கு இல்லைங்க, ஒவ்வொரு ஆண்டுக்காண்டு கீழே போயிட்டே இருக்கு. இந்த மாதிரியான இதுக்கு வந்து இந்த நிலத்தடி நீரை தக்க வைக்கிறதுக்கு எந்த வகையான மரங்கள் நடுறது மூலியமா இது பண்ண முடியும்? மரங்கள் நடுறதை விட அந்த ஆழமாக குழாய் கிணறு போட்டு உறிஞ்சிறது இருக்கு பாருங்க. ஆமாம், அதை நேரத்தில் போர்வெல்லே போடக்கூடாதுன்னு சொல்லுறீங்க? அப்படியெல்லாம் இல்லை, ஆழமான குழாய் கிணறுகள் உதவாது. ஆழமான குழாய் கிணறு, ஆழமான குழாய் கிணறுகள் போட்டு உறிஞ்சினீங்கன்னா மரத்துக்கு கீழே இருக்கிற தண்ணியை தான் உறிஞ்சினீங்க. மரத்தை நீங்கள் தான் கொள்றீங்க, மரத்தை ஆனால் சாப்பிடும். சரி, சரி, சரி. அப்போ போர்வெல்லுக்கான ஒரு வரைமுறை, எவ்வளோ அடி வரைக்கும் நம்ம இருக்கிற தண்ணி பயன்படுத்திக்கலாம் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே ஒரு ஆண்டில் வந்து பெய்கிற மழை வந்து 1 மீட்டரால் தான் இறங்கும். சரிங்க, அதனால் பூமியிலேருந்து 1 மீட்டர் தண்ணியை தான் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. சரிங்க, அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய வாரிசுகளுடைய சொத்தை வந்து நீங்கள் திருடுறீங்க. ஒரு ஆண்டுகளில் வந்து எவ்வளவு கனமழை பெய்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கன அடிக்கு சராசரியாக 1 மீட்டர் ஒரு மீட்டருக்கு மட்டும் 1 மீட்டர் ஆழத்துக்கு தான் இருக்கும்.
அதுக்கு மேல எடுக்கிறதெல்லாம் வந்து வரப்போற சமுதாயத்தோட சொத்தை திருடுறீங்க. எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கைய வேற இருக்கிறீங்க. பூச்செடிகள் வந்து வீட்டுக்கு தேவையான அந்த காய்கறி அந்த இதெல்லாம் வந்து மொட்டை மாடியில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன மாதிரியான செடிகள்லாம் எல்லா செடியும் உண்டு பண்ணலாம். சரிங்க, எந்த செடியாக இருந்தாலும் வளரும். சரி சரி. இப்போ அந்த பிளாஸ்டிக் சாக்கெல்லாம் வரும். சரி. கீழே அடியில் ரெண்டு மூணு இடத்துல பிளேடால் அறுத்துட்டு இந்த சாக் சமைக்கிற மாதிரி அதை ரெண்டாக மடிச்சிங்கன்னா கெட்டியாயிடும். ரெண்டு முனையும் உள்ளே தள்ளி விட்டிங்கன்னாக்கா மூளையை உருண்டையாக கொண்டு வந்துடலாம். அதுக்குள்ளே வந்து எரு கலந்த மண்ணை போட்டுட்டிங்கன்னா என்ன செடியானாலும் உண்டு பண்ணலாம். அதே மாதிரி ட்ரம்மில் பயன்படுத்தலாம், பிளாஸ்டிக் ட்ரம்மில். இப்போ பல ஊர்லேயும் வந்து ட்ரம் கிடைக்குது 50 ரூபா 100 ரூபாய்க்கு. அதுக்குள்ள வந்து கீழே வந்து நெருப்பில் இரும்பை காமிச்சு அடியில் வச்சு பிடிச்சிங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு ஓட்டை வந்துடும். தண்ணி வடி எடுத்து ஓட்டை மட்டும் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எதை கொட்டிங்கனாலும் அதுக்கப்புறம் வந்து விதை போட்டிங்கன்னா ஒரு செடி வரும். வழி வச்சுக்கணும். நீங்க ஆடை கொடுத்து செய்யும் போதே அதில் ஒரு குச்சியை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அது எரியும் போது அந்த குச்சி இருந்த இடம் ஓட்டையாயிடும். அதுக்கப்புறம் தண்ணி வடியும். தண்ணி வடியறதுக்கு வசதி இல்லாமல் எந்த செடியும் வளர்க்க முடியாது. ஏன்னா தண்ணியை விட காற்று முக்கியம்.